ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ப்ளூமில் சேனல் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ரெண்டு பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று ஹோயா அப்படின்ற இந்த வெரைட்டியான பிளான்ட்டும், இன்னொன்று இந்த பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்கிற லிப்ஸ்டிக் பக்கோடா பிளான்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளான்ட்டில், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, மெயினாக இதோட பாட் மிக்சர் எப்படி, இதை எப்படி ப்ரொபகேட் பண்ணி எடுத்துக்கலாம், இது ஈஸியாக வளர்த்தலாமா, அது இன்டோர் பிளான்ட்டா அவுடோர் பிளான்ட்டா, இதெல்லாம் பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஹோயா பிளான்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஹோயா பிளான்ட் வந்து ஆக்சுவலி ஒரு பூ பூக்கிற ஃபேமிலியோட பிளான்ட் தான் அது. இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்டில் இருந்து வர பூவோட ஸ்மெல்லு ஜஸ்ட் ஒரு பஞ்சாக இட்லி பூ மாதிரி தான் பூக்கும். ஆனால் இதில் வந்து 690 வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு ஃப்ளவர் பூத்துச்சுனாலே அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்ட மாதிரி நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட்டான, ப்ளசண்டான, தலைவலி கொடுக்காத ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளான்ட் என்ன அப்படின்னா, லிப்ஸ்டிக் பகோடா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட்டு பூவெல்லாம் எடுக்காது, பட் ஆனால் இது அழகாக இருக்கும். ஸோ லீஃபுக்கு பின்னாடி வந்து பிளாக் கலர்லேயும், லீஃபுக்கு மேலே வந்து க்ரீன் கலர்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பிளான்ட்டு. ஸோ இதோட பாட் மிக்சர் என்ன அப்படின்றத நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொக்கோபீட். இந்த ரெண்டு பிளான்ட்டை பொறுத்த வரைக்குமே வந்து, நீங்கள் வீட்டில் இருக்க கார்டனிங் சாயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொக்கோபீட் ஒரு 50%, கோகோனட் ஹஸ்க் ஒரு 5%, சார்கோல் ஒரு 5%, ரைஸ் ஹஸ்க் ஒரு 15%, மீதி ரிமைனிங் 50% வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜிஃபி பேக் ஒன்று எடுத்து தண்ணியில் ஓரப்படுறேன். ஸோ இது என்ன யூஸ் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து சாயில் மிக்சர் பார்த்துட்டோம் நல்லா. ஸோ ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சப்போஸ் சார்கோல் இல்லை கோகோனட் ஹஸ்க் இல்லை அப்படின்னா, நீங்கள் கோகோனட் ஹஸ்க்குக்கும் சார்கோலுக்கும் பதிலாக நீங்கள் தேங்காவோட சரட்டை மூடி, இல்லைன்னா வேற என்ன லாங்குவேஜில் என்ன சொல்லுவாங்க, தொட்டங்குச்சியோட செதறலை எடுத்து நம்ம அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா, உங்கள்கிட்ட பெர்லைட் இருக்குது அப்படின்னா பெர்லைட் மிக்ஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பெர்லைட் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா பெர்லைட் வந்து எப்போவும் காஸ்ட் ஜாஸ்தி. ஸோ நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வீட்லேயே எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பை த சைடு நம்ம வந்து எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே நீங்கள் வந்து ஜஸ்ட் லீஃப் கட்டிங் கொடுத்தாலே போதும். ஸோ லீஃப் கட்டிங்னா என்ன மாதிரி அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் லீஃபை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பாதியாக வெட்டதுனாலும் வெட்டிக்கலாம். பாதியாக வெட்டினீங்கன்னா சீக்கிரம் க்ரோத் இருக்கும். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ தண்ணி ஒரு சின்ன ஜாரில், எல்லாம் ஏதோ ஒரு மக்கில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சு அப்படிங்கன்னா, ஒரு 2-3 weeks இந்த மாதிரி உங்களுக்கு ரூட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஜிஃபி பேக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஜிஃபி பேக் வந்து இதுதான். ஸோ இந்த தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். நான் ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி பண்ணி லிப்ஸ்டிக் பகோடா பிளான்ட்டை தான் நான் வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இன்னொரு ஹோயா பிளான்ட்டையும் இதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ரீபார்ட் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லி காட்டிடுறேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி நிறைய அடியில் ஹோல்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்டரிங் எப்படி விடணும் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் நல்ல தண்ணி, நல்ல ஈரமாற அளவுக்கு விட்டாலே போதும். ஆனால் நீங்கள் டெய்லியும் தண்ணி விட்டீங்க அப்படின்னா, இதில் என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்னா, ரூட்ரா டிசீஸு, அது மட்டும் இல்லாமல் இன்செக்ட்ஸ் ஏதாவது வருமா, பெஸ்ட் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த பிளான்ட் வந்து நேச்சுரலாகவே அதுக்கெல்லாம் ரிப்பலண்ட்டு. ஏன்னா அதோட லீஃப் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வலு வலு வலுன்னு இருக்கும். ஸோ அதனால் மீலி பக்ஸ் எல்லாம் சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாலும் எங்கே வரும் அப்படின்னா, பட்டு வர இடத்துல, இல்லைனா இந்த மாதிரி துளிர் வர இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி க்யூர் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் நீம் ஆயில் ஸ்ப்ரேவே கொடுங்க. நீம் ஆயில் ஒரு 5 ml எடுத்து ஒரு 2 liters தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, மீதி வந்து சோப் ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாலே அதுவே போதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து இதெல்லாம் போடுறேன் பாட் மிக்சரை. ஸோ பாட் மிக்சர் போட்டதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஜிஃபி பேக்கில் வச்சு ஒரு க்ரோ பண்ணி எடுத்த ஒரு ஹோயா கட்டிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து ஜஸ்ட் சென்டரில் வச்சுட்டு, என்னடா ஜிஃபி பேக்கில் இருக்க சுற்றி இருக்க அந்த கவரோடு அப்படியே வைக்கிற அப்படின்னு பார்க்குறீங்க, இது நேச்சுரலாக பயோடிக்ரேபிள் மெட்டீரியல் தான் இது.
ஸோ அப்படியே நீங்கள் வந்து உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே மேலாப்பில் இந்த மீதி பாட் மிக்சரை லைட்டாக போட்டு இந்த பிளான்ட்டை ரொம்ப டம்ப் பண்ணாதீங்க. இது வந்து எப்படின்னா அடியில் நல்லா பொது பொதுன்னு இருந்தால் தான் ஸோ சீக்கிரம் ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டை நான் ஃபஸ்ட்டு வந்து இண்டோரா அவுடோரான்ற சொல்கிற மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இண்டோருக்கும் பால்கனியில் நல்லா பிரைட் லைட் இருக்க ஏரியாவில் வச்சு வளர்த்துறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிளான்ட்டு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு டெலிவரி பண்ண வேண்டிய பிளான்ட்டை நான் இதில் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேஸ்கெட்டில் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளாரையும் தொங்க விட்டுக்கலாம், இல்லை பால்கனி கார்டனிங்லேயும் வச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் மட்டும் வைக்காதீங்க, இதோட லீஃப்லாம் வந்து ரொம்ப தாங்காது, ஸோ சீக்கிரம் இதாகிடும். ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துல இங்கே வந்து ஜிஃபி பேக் ஊறிடுச்சு. ஸோ ஜிஃபி பேக் எடுத்துகிட்டு ஸோ இதுதான் அந்த ஜிஃபி பேக் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு சின்ன ஃபோல் மாதிரி நான் உங்கள் விரலை வச்சே போட்டுட்டு ஆல்ரெடி ரூட்ஸ் வந்த இந்த லீஃப் எடுத்து அப்படியே மேலாப்பில் உள்ளே வச்சுட்டு ஜிஃபி பேக்கே இப்படி நல்லா எல்லா பக்கமும் இது பண்ணீங்க அப்படின்னா சூப்பர்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதிலிருந்து நியூ பிளான்ட் வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 month தேவை. ஸோ 1 month நீங்கள் டெய்லியும் ஜஸ்ட் 1 tumbler வாட்டர் மட்டும் அதில் ஊற்றிட்டே இருந்தாலே போதும். ஸோ சைடில் வச்சிருக்க பிளான்ட்டு லிப்ஸ்டிக் பகோடா பிளான்ட்டு. ஸோ இது எப்படி நான் வந்து வச்சுருக்கேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதோட வாட்டர் வந்து இதுலேயே பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சொத சொதான்னு இல்லாமல் கரெக்டாக ஈரப்பதத்தோடையே மெயின்டைன் ஆகிட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதேமாதிரி கீழே பெல் ஐக்கானை தொட்டு ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ மீண்டும் இன்னொரு ஒரு பிளான்ட்டை பற்றி கேர் டிப்ஸு, அதோட பிளான்ட் என்ன, அந்த பிளான்ட் எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஜோதிஷ். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இந்த பிளான்ட் உங்களுக்கு ஏதோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பிங் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.